ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிக்கு இப்போது பட்டை வகைங்க எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணிடுறோம். வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு இல்லை பவுடர் பண்ணுற ஜாரில் போட்டு நல்லா நம்ம பவுடர் பண்ணி சூப்பராக நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் விட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுறோம். அந்த ஆயில் குக்கரில் விட்டுட்டு தென் கீ விடுறோம். கீ நமக்கு தேவையான அளவு 2 டேபிள்ஸ்பூன் எனஃப். அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய் 3 காடமன் விடுறோம். அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிட்டு தென் ஆனியன் 200 கிராம்ஸ் வெங்காயம் அதை நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி அது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர்ற வரைக்கும் சூப்பராக நல்லா வதக்கணும். தென் நம்ம அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி போட போகிறோம். 5 க்ரீன் சில்லி, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறோம். ஜிஞ்சர் பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்குறோம். தென் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். கையில் இப்படி இடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். தென் மஞ்சப்பொடி போடுறோம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா பவுடர், அதை நல்லா அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை போட்டு சூப்பராக சில்லி பவுடர் நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். சூப்பராக வதக்குனதுக்கப்புறம் கொரியண்டர் லீஃப் போடுறோம். அதுக்கப்புறம் மின்ட் லீஃப் போடுறோம். இதை நல்லா போட்டு சூப்பராக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ போட்டு சூப்பராக வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா அந்த மசீரை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து அதுக்கப்புறமா நல்லா மசிஞ்சிருச்சுன்னு பார்த்ததுக்கப்புறம் கர்டு சேர்க்குறோம். கர்டு புளிப்புக்காக சேர்க்குறோம். நமக்கு 1/2 கப் கர்டு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் போடுறோம். மட்டனை நல்லா வதக்கி அதில் மசாலா நல்லா சேர்ற உடனே தண்ணி தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுக்கணும். அந்த